ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கப்பூ சமையல். இது வரைக்கும் கப்பூ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி சைட் ஸ்பெஷலான சொதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து வெஜிடேபிள் சொதி போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து பிளெயின் சொதி, செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 லேருந்து 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது மூணுத்தையும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் வந்து 2வது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து முதல் பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது பால், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பாருங்கள். இதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். தேங்காய் பால்லேயே இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு தேங்காய் பால். நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முதல் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது 1 கப் இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப இதை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம இந்த மாதிரி பாருங்கள், கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சுத்தி ரெடி. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். இது அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ஆப்பம் இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இன்னைக்கு இடியாப்பத்தோடு இதை சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.